வாழ்க்கையில் ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார். மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததை விட மாடாக பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன். உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு, அதனால் வந்தேன் அப்படின்னார். சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல, மாடாக பிறந்திருந்தால் இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாமல் வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னார் அலட்சியமாக. அதுக்கப்புறம்தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே. இப்போது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனித்து பார்த்தா அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகு தான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஆறு. அந்த ஆறு பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது. ஆனால் மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் மனிதனுக்கு வீடு தேவைப்படுது. இது ஒரு வித்தியாசம். இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆடை பிரச்சனை. ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு. சரி, இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை. ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏன் பசுமாடை கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனை. வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் கவலைப்படுறான். ஐந்தாவது என்னென்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை. எரும மாடு பசுமாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது, அதெல்லாம் கிடையாது. ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை. ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது. குதிரை வந்து குழம்போடு பிறக்குது, அதனால் அது காடு மேடெல்லாம் கவலை இல்லாமல் தெரியலாம். ஆடு வந்து உடம்பில் ரோமத்தோடு பிறக்குது, அதனால் அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனை பார்த்திங்கன்னா அவன்தான் ஒன்றும் இல்லாமல் பிறக்கிறான். ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன், அவர் சொன்னார் இதுக்கு பதில். அவர் இதே கேள்வியை இயற்கைக்கிட்ட கேட்டாராம், இயற்கை பதில் சொல்லித்தான். வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை, ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறேன்னு அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த ஆறு பிரச்சனையை மட்டும் இல்லை, 6 கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கலாம். அது கருவி என்ன தெரியுமா? அதுதான் ஆறாவது அறிவு. அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம், குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லித்தான். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இயற்கையை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். இயற்கையின் படைப்பையே நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லையா, அதுதான் வேதனை. இந்த கதையை கேளுங்க. இப்போ நகரத்திலேருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு வந்தான். அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நகரத்து ஆள் சொன்னான், எவ்வளோ அழகான பசு, அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா. இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு. கண்ணுக்குட்டியாக இருந்தால் கொம்பு இருக்காது, பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும், இது ஒரு காரணம். சில சமயம் வளர்கிற கொம்பை எடுத்து விடுறது உண்டு, அது ஒரு காரணம். ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னு. இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருக்கார்.
இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக ஆறு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்போ முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன், என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன், அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சி விட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார், நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானா அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்கிற அனுபவம். நாலாவது காரணம் என்னென்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான், கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார், அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் வர்ற பாத்திரங்களோடு நாம் ஒன்றி போயிடுறோம். அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்கிற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடைகிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம், ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்ல, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம் இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போச்சு, அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவு தொழிலாளி அதை ஓடிக்கிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாக வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது, அது முதுகில் செலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது,
மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது. சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது, படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா, அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரமுடியாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாராம் இவர். இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவர் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், எச்சில் கையென்ன ஈர கையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தங்க கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தங்க கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வாம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே புள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னாரு, அவ்வளோதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாராம். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாராம். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பை அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டு தான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ராமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே, இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்னைக்கு நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா. ஒரு மனுஷனுக்கு 3 விதத்தில் கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம்,
பதவி பெருசாக வந்துட்டதுன்னா கர்வம் வரலாம், புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம். இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார், அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா, சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம், வயசான அம்மாவுக்கு சொந்தமாக. அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துட்டுருக்குறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான அம்மாக்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள். அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார், போய் அந்த குடிசையை பிரிச்சேறிங்க, காசுலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்தினார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார், புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார். சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிக்கிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுதை முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிக்கிட்டு போகிறார். ராஜா பார்த்தார், அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கொண்டு வராரு, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அறிவர். இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா. இருந்தாலும் மண் தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு போகட்டுமே அப்படின்னு நினச்சார். சரின்னு அனுமதி கொடுத்தார். அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார், மண்ணை வெட்டினார், சாக்கில் போட்டு நிரப்புனார். ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல, அந்த கிழவிகிட்டேருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார், தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுட்டு வந்தேன், நான் செஞ்சுட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால முடியும், அதை நினச்சி தான் அழகிறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாலும் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இது வரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர். சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்தது தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்.
வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது, கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷ் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக உங்களை தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்தை பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மகிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக. எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம், அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது, அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு நாலு பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம். அந்த நாலு பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், மூணாவது ஆள் வைத்தியர், நாலாவது ஆள் ஜோசியர். இவங்க நாலு பேரும் நண்பர்கள், அதனால் சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க, இருட்டி போச்சு. அதனால் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அங்கேயே கடத்தருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க. நாலு பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் வந்து கறிகாய் வாங்க போனார், வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார், ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார், சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை. எல்லாம் சரி, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கடைத்தெருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார், ஒவ்வொரு கறிகாயாக எடுத்து பார்த்தார், இது பித்தம் உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார். கடைசியில் ஒன்றுமே தேரல, இவருங்கையோட திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார் வேதாந்தி, அவர் ஒரு தொண்டையில் எண்ணெயை வாங்கினார், பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது, இந்த தொண்டைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொண்டை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார். என்னாச்சு தெரியுமா? அப்படி கவுத்து பார்த்தார், வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில் கொட்டிவிட்டு வெறும் தொண்டையோடு வந்து சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார் ஜோசியர், அவர் ஒரு வழியில் பார்த்தார், வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தார். இவர் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டுது, கடையெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறது, அவரும் வெறுங்கையோடு திரும்பி வந்து சேர்ந்தார்.
சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்க சமைக்கிறதுக்காக உட்காந்துருந்தாரு சங்கீத வித்வான். அவர் கதை என்னாச்சு தெரியுமா? அங்க அவர் அடுப்பை பத்த வச்சு ஒலையை கொதிக்க வச்சார். அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார். அது கொதிக்க ஆரம்பிச்சது. தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல, அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது. ஒரே குஷி பாட ஆரம்பிச்சிட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமாக கையில் இருந்த கரண்டியால் அந்த பானையில் தட்டினார். தாளம் போடுறதா நினச்சிக்கிட்டு அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு. தலையில் கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான். அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ்ஸு டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரர், பஸ்ஸை ரொம்ப திறமையாக ஆபத்து இல்லாமல் ஓட்டினதுக்காக பரிசுலாம் வாங்கினவர். அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு. அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு, மோட்டாரில் ஏதோ கோளாறு. என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகுல இருந்தவங்கெல்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம். ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்ப்பா எதுவும் ஒன்றை துரத்துறது மாதிரி தெரியலையேன்ன. நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இதோ பாருங்கள் சார், இதுதான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினே அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான். குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம், நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடிக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்ப போச்சு அப்படின்னு அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான். பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படியும் திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்து விடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சு விடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான். ஏண்டா இப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி மறைஞ்சான். ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில். உள்ள போறதுக்கே பயமா இருக்கும், எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்க போறதில்லை. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமா இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்க எங்க வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊர்ல கோயில்னு ஒன்று இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால அங்க வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்துல யாருமே வர்றதில்லை, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ள நடக்கல, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது அது. அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலாக இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2 தீர்மானம். 3 தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரித்து எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நாம் கோவிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் 3 தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோடு ஏற்றுக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்போ அந்த கமிட்டி 4வதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதாக நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க, இது பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசாக எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்களில் நாம் நடந்துகிற முறையும் இப்படி தான் இருக்குதான். வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்தில் அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டுடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்துகிட்டு இருந்துதான், எல்லாரும் மது கோப்பையும் கையுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமாக தனியாக உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி வாங்க மது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்னை வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ள உறுதியாக தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மது கோப்பையை தொடரதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாராம். ஒரு பள்ளிக்கூடம், அதில் வசதியான வீட்டுக்குள்ள ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான், இன்னொரு ஏழை பையனும் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க. பணக்கார வீட்டு பையன் பங்களாவில் இருந்தான், அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக சில வேலை ஆட்கள் உண்டு, அதனால் அவன் நல்லா சாப்பிடுவான் தூங்குவான், ஏதோ வரணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான் போவான் அவ்வளோதான். இந்த ஏழை பையன் இருக்கானே அவன் அப்படி இல்லை, காலையில் எழுந்திருப்பான், உடற்பயிற்சி பண்ணுவான், அவங்க வீட்டில் கிடைக்கிற சாதாரண உணவு அதை அளவோடு சாப்பிடுவான், வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வான், பள்ளிக்கும் தவறாமல் வந்துடுவான். அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் 8 எல்லாரும் தன்னம்பிக்கையோடு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான், கடமையை ஒழுங்காக செய்வான், ஆசிரியர்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், அதனால் இவனை அந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தலைவனாக ஆக்கியிருந்தாங்க. இதை அந்த பெரிய இடத்த பையனுக்கு பிடிக்கல, மாணவர் தலைவனுக்கு பணிஞ்சு போகிறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார், எல்லாரும் அதை சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் மட்டும் சோம்பலாக உட்காந்துருக்கிறான். ஆசிரியர் அந்த பக்கமாக வந்தார், இதை பார்த்துட்டார். உடனே மாணவர் தலைவனாக இருக்கிற அந்த ஏழை பையனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, ஏன் அந்த பையன் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறான், என்னன்னு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். இவன் மெதுவாக போய் அவங்ககிட்ட விசாரித்தான், ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்குற அப்படின்னு. அவன் ரொம்ப அலட்சியமாக அவனை திரும்பி பார்க்குறான், என்னோட சிரமம் உனக்கு என்ன தெரியும், வீட்டில் என்னுடைய சௌகரியங்களை கவனிக்கிற வேலையாட்கள் 2 இன்னைக்கு வேலைக்கு வரல, அதனால் என்னோட வேலையெல்லாம் நானே கவனிக்கிற மாதிரி ஆயிட்டுது, அதனால் சோர்ந்து போட்டேன் அப்படின்னு. நான் அப்புறம் கேட்டிருக்கான், அது சரி, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வேலைக்காரங்க வராத போது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கிண்டலாக கேட்டிருக்கான்.
அதாவது இவன் ஏழைங்கிறதையும் இவன் வீட்டில் வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறான். இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது, மனசு வேதனை போட்டுது. இருந்தாலும் வெளியில் காட்டியாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னானான், எனக்கு அந்த கவலையே கிடையாது, என்னுடைய உதவிக்கு நான் நினைச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்யறதுக்கு 8 பேர் எப்பவும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு. இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு தான், தலையை குனிஞ்சுக்கிட்டே போயிட்டான். உள்ளே உட்காந்துருந்த ஆசிரியர் காதில் இது விழுந்தது. உடனே அந்த ஏழை பையனை உள்ளே கூப்பிட்டு போனார், கேட்டார், என்னப்பா அப்படி சொல்கிற, இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும், அவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்ப்பா நீ நினைக்கிற காரியத்தை செய்ய 8 பேர் தயாராக இருக்கிறதா சொன்னிய, உன்னுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க ஐயா, நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலைன்னா. அப்படின்னா பொய் சொன்னியா, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்னார். ஐயா நான் பொய்யும் சொல்லலைன்னா. அவன் அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் நினைக்கிறத செய்து முடிக்க என் கூட இருக்கிற அந்த 8 பேர் யாருன்னா, 2 கால் 2 கை, வாய், மூக்கு, கண்ணு, காது, ஆக மொத்தம் 8. இவங்க தான் அந்த வேலை ஆட்கள். நான் சொல்கிறத செய்யறதுக்கு, நான் சொல்கிறத கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் அவங்க எப்பவும் தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமாக அவங்கள நல்ல நிலைமையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னா. இந்த கதையை சுவாமி சின்மயானந்தர் சொல்றது வழக்கம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற வேலையாட்கள் இந்த 8, இவங்களை நல்ல முறையில் வச்சிருந்து வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், இல்லைன்னா குழப்பம்தான். புத்தி சரியா இல்லைன்னா இந்த வேலையாட்கள் நாம் சொல்றத கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் குடி போதையில் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு மரத்தில் முட்டிக்கிட்டானா, தலையில் கட்டு போட்டுக்கிட்டு மறுநாள் வந்திருக்கான், ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒதுங்கி போன்னு தான் சொன்னேன், அது கேட்கல அப்படின்றான். எது கேட்கல, உன்னோட காலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அந்த மரம் அப்படின்னு நானும்.